தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு மதிப்பெண்கள் வெளியீடு. 22ஆம் தேதி முதல் மதிப்பெண் பட்டியலை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அறிவிப்பு. கல்லூரிகளில் சேர ஜூலை 26 முதல் ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அறிவிப்பு. மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டத்தின் 21 வகை அம்சங்களை அமல்படுத்த வேண்டும். வாக்காளர் அடையாள அட்டையை வட்டாட்சியரிடம் ஒப்படைத்த மீனவர்கள். கோவை மாநில வனக்கல்லூரியில் டன் கணக்கில் சந்தன மரங்கள் வெட்டியெடுப்பு. முறைகேடான மரக்கடத்தலை தடுக்க அதிகாரிகள் வன ஆர்வலர்கள் கோரிக்கை. கொசஸ்தலை ஆற்றில் மின்வாரிய கட்டுமான பணிகளை நிறுத்த கோரிக்கை. மீன்வளம் பாதிக்கப்படுவதாக கூறி மீனவர்கள் முற்றுகை போராட்டம். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் தொடர் மழையால் வனக்குட்டைகள் நிரம்பின. வனவிலங்குகளின் குடிநீர் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி. கடந்த 2014-19 காலத்தில் நாடு முழுவதும் 326 தேச துரோக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அதில் 6 பேருக்கு மட்டுமே தண்டனை வழங்கப்பட்டுள்ளது என மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஏடிஎம் மையங்களில் பணம் எடுக்க விதிக்கப்படும் கட்டணத்தை உயர்த்திக் கொள்ள வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்துள்ளது. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை டெல்லியில் நேரில் சந்தித்த தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழக சட்டசபை நூற்றாண்டு விழாவுக்கு வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார். கன்னியாகுமரி மக்களவை உறுப்பினர் விஜயவசந்த் உள்ளிட்ட நால்வருக்கு சபாநாயகர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தினசரி தரிசனத்துக்கு அனுமதிக்கப்படும் பக்தர்களின் எண்ணிக்கை 10,000 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தேவசம் போர்டு அறிவித்துள்ளது. பெண்களுக்கு எதிரான வரதட்சணை கொடுமை, பொது இடங்களில் நடக்கும் வன்முறை ஆகியவற்றை தடுக்க கேரளாவில் பிங்க் பாதுகாப்பு திட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது. இங்கிலாந்து சுகாதாரத்துறை அமைச்சர் சஜித் ஜாவித் சயீதுக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து அந்நாட்டின் பிரதமர் போரிஸ் ஜான்சன் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளார். சர்வதேச அளவில் காஷ்மீர் மக்களுக்காகவும் அவர்களின் போராட்டத்துக்காகவும் துணையாக இருந்து காஷ்மீர் மக்களின் தூதராக இருப்பேன் என பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் தெரிவித்துள்ளார். கொரோனாவை தொடர்ந்து சீனாவில் ஏற்பட்டுள்ள குரங்கு பி வைரஸ் தாக்கி ஒருவர் உயிரிழந்திருப்பது அந்நாட்டில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எல்லை தாண்டி தங்கள் நாட்டுக்குள் வந்துள்ள தலிபான் பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் உதவுவதாக ஆப்கானிஸ்தான் உளவுத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண்கள் பட்டியல் வெளியானது. SSLC பொதுத் தேர்வில் இருந்து 50%, +1 பொதுத் தேர்வில் இருந்து 20%, +2 செய்முறை தேர்வில் 30% என 100 மதிப்பெண்களுக்கு கணக்கிடப்பட்டு மாணவர்களுக்கு மதிப்பெண் வழங்கப்பட்டுள்ளது. பள்ளி மாணவர்கள் tnresults.nic.in, dge.tn.gov.in என்ற இணையதளங்களில் மதிப்பெண்களுடன் கூடிய தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். மாணவர்கள் பள்ளிகளில் சமர்ப்பித்த செல்போன் எண்ணிற்கு குறுஞ்செய்தியாகவும் தேர்வு முடிவு அனுப்பி வைக்கப்படும். மேலும் வரும் 22ஆம் தேதி காலை 11 முதல் மேற்குறிப்பிட்ட இணையதளங்களில் மாணவர்கள் தங்களுடைய மதிப்பெண் பட்டியலை தாங்களே பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே புதுச்சேரியிலும் +2 மதிப்பெண் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது.
தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் 12 மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. புதுச்சேரி மாவட்டத்தில் 127 பள்ளிகளிலிருந்து 12,353 மாணவர்களுக்கும் காரைக்கால் மாவட்டத்தில் 23 பள்ளிகளிலிருந்து 2,321 மாணவர்களுக்கும் ஆக மொத்தம் 14,674 மாணவர்களுக்கான மதிப்பெண் பட்டியல் வெளியாகியுள்ளதாக தெரிவித்து கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற்றதாக கூறினார். தமிழக பாடத்திட்டத்தையே புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பின்பற்றப்படுவதால் தேர்வு முடிவுகள் அனைத்தும் தமிழக அரசு வெளியிடும் இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார். மேலும் கொரோனா காரணமாக புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள தனியார் பள்ளிகள் 75% கட்டணத்தை மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்றும் இதனை மீறி அதிக கட்டணம் வசூலித்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் எச்சரித்தார். கல்லூரிகளில் சேர ஜூலை 26 முதல் விண்ணப்பிக்கலாம் என தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். கொரோனா பரவல் பிரச்சினையால் தமிழக பள்ளி கல்வித் திட்டத்தில் படித்த பிளஸ் டூ மாணவர்களுக்கு பொதுத் தேர்வையின்றி மதிப்பெண் வழங்கும் முறையின்படி முடிவுகள் வெளியிடப்பட்டன. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அரசு தேர்வுத்துறை அலுவலகத்தில் மதிப்பெண் பட்டியலை வெளியிட்டார். பிளஸ் டூ முடிவுகள் வெளியானதை அடுத்து கல்லூரி சேர்க்கை தொடர்பாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி செய்தியாளர்களிடம் கூறுகையில் பொறியியல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர விரும்பும் மாணவர்கள் வரும் 26 முதல் ஆகஸ்ட் 24 வரை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என தெரிவித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த பூம்புகார் திருமுல்லைவாசல் சந்திரப்பாடி உட்பட 4 இடங்களில் 13 கிராமங்களைச் சேர்ந்த 10,000 மீனவர்கள் சுருக்கு மடிவலைக்கு அனுமதி கோரி 3வது நாளாக போராட்டத்தை தொடர்கின்றனர். மீனவர்கள் அந்தந்த கிராமங்களிலிருந்து நடைப்பயணமாக சென்று சீர்காழி தாலுகா அலுவலகத்தில் தங்கள் ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, ரேஷன் அட்டையை ஒப்படைக்க பேரணி சென்றனர். முன்னதாக அவர்களை கீழையூர் அருகே வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் தடுத்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்த முயன்றனர். இதனையடுத்து சாலை மறிகளில் ஈடுபட்ட மீனவர்கள் அங்கு வந்த சீர்காழி வட்டாட்சியர் சண்முகத்திடம் தங்களது குடும்ப அட்டை மற்றும் வாக்காளர் அடையாள அட்டையை ஒப்படைத்தனர். அதேபோல் பழையார், மடவாமேடு, கொட்டையாமேடு, திருமுல்லைவாசல் உள்ளிட்ட கிராம மீனவர்கள் பேரணியாக சென்ற நிலையில் வழியிலேயே நிறுத்தப்பட்டனர். மீண்டும் போராட்ட களத்திற்கு திரும்பிய மீனவர்கள் 3வது நாளாக கோஷங்கள் எழுப்பி வருகின்றனர். கோவை வனக்கல்லூரி வளாகத்தில் அனுமதியின்றி சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான மரங்கள் வெட்டப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. கோவை ஆரஸ்புரத்தில் சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் வனக்கல்லூரி வளாகம் அமைந்துள்ளது. இந்த வனக்கல்லூரி வளாகத்தில் மத்திய மாநில வனத்துறையைச் சார்ந்த பல்வேறு அலுவலகங்கள் உள்ளன. இந்நிலையில் கடந்த 10 மத்திய அரசு குத்தகைக்கு எடுத்திருக்கும் பகுதியில் மரங்கள் வெட்டப்பட்டு வருகின்றன. பொது டெண்டர் விடப்படாமல் சந்தன மரங்கள், கருவேலம், வேங்கை உள்ளிட்ட மரவகைகள் டன் கணக்கில் வெட்டப்பட்டுள்ளன. இவற்றின் மதிப்பு சுமார் 1 கோடி ரூபாய் இருக்கும் என கூறப்படுகிறது. அரசின் கட்டுப்பாட்டு இடத்தில் எவ்வித டெண்டரும் இல்லாமல் இப்பணி மேற்கொண்டிருப்பது மிகப்பெரிய முறைகேடாக பார்க்கப்படுகிறது. சென்னை அடுத்த எண்ணூர் பகுதியில் கொசஸ்தலை ஆறு எண்ணூர் கழிமுகத்தின் மின்வாரிய ஊரணம்பேடு பகுதியில் புதியதாக கட்டப்பட்டு வரும் வடசென்னை அனல்மின் நிலைய 4வது விரிவாக்கப் பணிகளுக்காக எண்ணூர் துறைமுகத்திலிருந்து நிலக்கரி எடுத்துச் செல்லும் கன்வெயர் பலர் அமைப்பதற்கான கட்டுமானப் பணிகளை தொடங்கியுள்ளது. கட்டுமானப் பணிகளால் அலையாத்தி காடுகள் அழிந்து மீன்வளம் பாதிக்கப்படுவதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி எண்ணூர் மீனவர்கள் படகுகளில் சுமார் 8 கிலோமீட்டர் தூரம் வரை நீர்வழி தடத்தில் வந்த மீனவர்கள் மின்வாரியத்தால் கட்டப்பட்டு வரும் கட்டுமானப் பணிகள் நடைபெறும் இடத்தில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் பொன்னேரி வட்டாட்சியர் மணிகண்டன் வரும் வியாழக்கிழமை பொன்னேரி வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் எண்ணூர் மீனவர்கள், மின்வாரிய அதிகாரிகள், சுற்றுச்சூழல் அதிகாரிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் என அனைவரும் கலந்து கொண்டு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்படும் எனவும் அதுவரையில் கட்டுமானப் பணிகள் நிறுத்தப்படும் எனவும் உறுதியளித்ததை அடுத்து மீனவர்கள் தங்களது போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் பெற்றனர். கடந்த 1 மாத காலமாக சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் தொடர் மழை பெய்து வருவதால் வனப்பகுதியில் வறட்சி நீங்கி மரம், செடி, கொடிகள் துளிர்த்து பச்சை பசேலென அழகாக காட்சியளிக்கிறது. மேலும் வனப்பகுதியில் உள்ள தடுப்பணைகள், வனக்குட்டைகள், ஓடைகளில் தண்ணீர் நிரம்பியுள்ளது. செந்நிற மழைநீர் வனப்பகுதியில் உள்ள நீர்நிலைகளில் தேங்கியுள்ளதால்
வனவிலங்குகளின் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக வனப்பகுதி பசுமையாக மாறியுள்ளதோடு நீர்நிலைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் வனப்பகுதியில் இருந்து வனவிலங்குகள் குடிநீர் மற்றும் தீவனம் தேடி விளைநிலங்களுக்குள் புகும் நிகழ்வுகள் குறையும் என வனத்துறையினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். ஆயிரத்தி 1827 ஆண்டு ஜூலை மாதம் 19 நாள் சுதந்திர போராட்ட வீரர் மங்கள் பாண்டே பிறந்த தினம். இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் மிக முக்கிய நிகழ்வான 1857 ஆண்டு நடைபெற்ற சிப்பாய் எழுச்சியில் மங்கள் பாண்டேவின் பங்கு மிகவும் முக்கியமானது. உத்தரப்பிரதேசத்தில் நாக்வா என்ற கிராமத்தில் பிறந்த மங்கள் பாண்டே தனது 22 வயதில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் படையில் சேர்ந்தார். இந்தியர்கள் மீதான அடக்குமுறையை எதிர்த்து 1857 ஆண்டு கல்கத்தாவின் பராக்பூர் நகரில் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான கிளர்ச்சியில் ஈடுபட்டார். இவரது தலைமையில் இந்திய சிப்பாய்கள் சிலரும் ஆங்கிலேயருக்கு எதிரான கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். புரட்சியில் ஈடுபட்ட காரணத்துக்காகவும் ஆங்கிலேயர் ஒருவரை சுட்டதற்காகவும் அவருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டு April 8 தூக்கிலிடப்பட்டார். மங்கள் பாண்டேவுக்கு அளிக்கப்பட்ட தண்டனை மற்ற சிப்பாய்களின் மத்தியில் கடும் கோபத்தை உண்டாக்கியது. இதுவே மே மாதம் சிப்பாய் புரட்சி உண்டாக மிக முக்கிய காரணமாக இருந்தது. ஆண்டு ஜூலை மாதம் 19 நாள் 14 வங்கிகள் நாட்டுடமையாக்கப்பட்டன. இந்தியா விடுதலை பெற்ற பின் 1948 ஆண்டு இந்தியாவின் மைய வங்கி ஆணையமாக இருந்த இந்திய ரிசர்வ் வங்கி அரசு நிறுவனமாக நாட்டுடமையாக்கப்பட்டது. அனைத்து வங்கிகளையும் கட்டுப்படுத்தும் அதிகாரம் ரிசர்வ் வங்கியிடம் இருந்தது. 1969 ஆண்டிற்கு முன் வங்கிகள் பல தனியார் வசம் இருந்தன. இதனால் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் ஏற்பட்டன. 1969 ஆண்டு இந்திய பிரதமராக இந்திரா காந்தி இருந்தபோது வங்கிகளை நாட்டுடமையாக்குவது குறித்த அவசர சட்டம் இயற்றப்பட்டது. 1969 ஆண்டு ஜூலை மாதம் 19 நாள் நள்ளிரவு முதல் 14 பெரிய வங்கிகள் நாட்டுடமையாக்கப்பட்டன. அதன் பிறகு கிராமங்கள் தோறும் கிளைகள் என்று பொதுத்துறை வங்கிகள் இந்தியா முழுவதும் கிளைகளை திறந்து மிக வேகமாக வளர்ச்சி அடைந்தன. வங்கிகளை நாட்டுடமையாக்கும் முடிவு அரசியல் விவேகத்துடன் இந்திரா காந்தி எடுத்த துணிச்சலான நடவடிக்கை என பலராலும் பாராட்டப்பட்டது. காரைக்குடி செஞ்சை பகுதியில் உள்ள சாலையோர பூங்கா பராமரிப்பு இல்லாமல் சேதமடைந்து குடிகாரர்களின் கூடாரமாக மாறியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி செஞ்சை பகுதியில் வசிக்கும் சிறுவர்களுக்காக நகராட்சியின் சார்பில் கடந்த 10 முன்பு செஞ்சை ஊரணி கரையோரம் சிறுவர் பூங்கா அமைக்கப்பட்டது. சிறுவர்கள் விளையாடுவதற்காக சறுக்கு, ஊஞ்சல், நடுமைத்தட்டு, ராட்டினம் போன்ற உபகரணங்களும் அமைக்கப்பட்டது. கடந்த சில வருடங்களாக பூங்கா பராமரிப்பை நகராட்சி நிர்வாகம் கைவிட்டதால் விளையாட்டு சாதனங்கள் அனைத்தும் சேதமடைந்து குழந்தைகள் அங்கு விளையாடினால் ஆபத்து ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஆபத்தை உணராமல் பூங்காவில் சில குழந்தைகள் விளையாடி வரும் நிலையில் தற்போது அந்த பூங்கா சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளது. மதுப்பிரியர்கள் பூங்காவை பாராக பயன்படுத்தி வருவதால் அந்த பகுதியில் நடமாட பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். பூங்காவை நகராட்சி நிர்வாகம் உடனடியாக சீரமைத்து மீண்டும் இப்பகுதியில் குழந்தைகளின் பொழுதுபோக்கு பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டுமென அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். இதுகுறித்து காரைக்குடி நகராட்சி நிர்வாக அதிகாரிகளிடம் கேட்டபோது சிறுவர் பூங்காவை சீரமைக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தனர். நீலகிரியில் கொரோனா தொற்று காரணமாக கடந்த ஆண்டு March 21 அனைத்து சுற்றுலா தலங்களும் மூடப்பட்டன. இதனால் சுற்றுலா தொழிலை நம்பி வாழ்ந்த சுமார் 22,000 குடும்பங்கள் வாழ்வாதாரமின்றி தவித்து வந்தன. இந்நிலையில் இந்த ஆண்டு கொரோனா இரண்டாம் அலையில் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள படகு இல்லம், தொட்டப்பட்டா மலைசிகரம், கொடநாடு காட்சி முனை அனைத்தும் மூடப்பட்டுள்ள நிலையில் வெளி மாநிலத்திலிருந்து வரும் சுற்றுலாப் பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இருப்பினும் உதகையில் உள்ள காலநிலையை அனுபவிக்க தமிழகத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளிலும் இருந்து சுற்றுலாப் பயணிகள் அதிகம் வந்து செல்வதால் அவர்கள் அதிகம் விரும்பி வாங்கிச் செல்லும் ஹோம்மேட் சாக்லேட் உற்பத்தி தற்போது அதிகரிக்க துவங்கியுள்ளது. இதன் காரணமாக நூற்றுக்கணக்கான ஹோம்மேட் சாக்லேட் உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனா்.
இரண்டு நாட்களாக மூடப்பட்டிருந்த மேட்டூர் அணை பூங்கா மீண்டும் இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டுள்ளது. கடந்த சனிக்கிழமை தலையாடி என்பதாலும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதாலும் புனித நீராடுவதற்கு மேட்டூருக்கு அதிகப்படியானோர் வருகை தந்து அணை பூங்காவிலும் பொழுதை கழிப்பதற்கான வாய்ப்பு இருந்தது. மக்கள் அதிகமாக கூடினால் கொரோனா பரவல் ஏற்படும் என்பதை கருத்தில் கொண்டு பூங்கா மூடப்பட்டது. இதனால் இரண்டு நாட்கள் அப்பகுதி சாலையோர வியாபாரிகள் சற்று பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் மீண்டும் பூங்கா திறக்கப்பட்டது. காலை முதல் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வருகை தந்தனர். இது வியாபாரிகளுக்கு நிம்மதியை கொடுத்துள்ளது. சென்னை மின்வாரிய தலைமை அலுவலகத்தின் உத்தரவின் பேரில் மேட்டூர் 840 மெகாவாட் கொண்ட அனல்மின் நிலையத்தில் நான்காவது அலகில் உற்பத்தி செய்யப்பட்டு வந்த 210 மெகாவாட் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே இரண்டாவது அலகில் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் தற்போது நான்காவது அலகிலும் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 840 மெகாவாட் அனல்மின் நிலையத்தில் 1 மற்றும் 3வது அலகில் 350 மெகாவாட் அளவுக்கு மட்டுமே மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. அதேபோன்று 600 மெகாவாட் அனல் மின் நிலையத்தில் சுமார் 450 மெகாவாட் அளவுக்கு மட்டுமே மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்த இரண்டு அனல் மின் நிலையங்களிலும் சேர்ந்து நாளொன்றுக்கு 1440 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது 800 மெகாவாட் அளவுக்கு மட்டுமே மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக அனல் மின் நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஸ்ரீபுரந்தான் மற்றும் அதை சுற்றியுள்ள காரைக்குறிச்சி, அரங்கோட்டை, அணைக்குடி, காசாங்கோட்டை, அருள்மொழி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 10,000 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் மோட்டார் பாசனம் மூலம் குறுவை சாகுபடி செய்துள்ளனர். குறுவை சாகுபடி தற்போது இயந்திரங்கள் மூலம் அறுவடை செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. தற்போது அறுவடை செய்த நெல்மணிகளை கொள்முதல் செய்ய அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படாததால் விவசாயிகள் கொள்முதல் நிலையம் அமைக்கப்படும் இடம் மற்றும் அதன் அருகே உள்ள சாலை ஓரங்களில் நெல் மணிகளை முட்டுமுட்டாக கொட்டி வைத்துள்ளனர். மேலும் வானிலை ஆராய்ச்சி மையம் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் அவ்வப்போது மழை பொழியும் என அறிவித்துள்ள நிலையில் விவசாயிகள் சாலையில் கொட்டி வைத்துள்ள நெல் மணிகளை மிகவும் சிரமப்பட்டு பாதுகாத்து வருகின்றனர். அதனால் அரசு உடனடியாக நேரடி கொள்முதல் நிலையங்களை திறக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம், பெண்ணாடம், திட்டக்குடி, கம்மாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் முன்பட்ட குறுவை சாகுபடியாக 22,000 ஏக்கர் நெல் பயிர் செய்யப்பட்டு கடந்த ஒரு மாதமாக அறுவடை தீவிரமாக நடந்து வருகிறது. இந்த நிலையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் முறையாக திறக்காமல் அரசு காலதாமதம் படுத்துவதால் விவசாயிகளின் நெல்லை இடைத்தரகரிடம் அடிமாட்டு விலைக்கு விற்க வேண்டிய அவல நிலை உள்ளது. ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மோட்டார் ரக நெல் 70 கிலோ எடை கொண்ட ஒரு முட்டை 900 ரூபாய் விலை போகிறது. இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு விவசாயிகளை ஏமாற்றி இடைத்தரகர்கள் 78 கிலோ எடை கொண்ட 2 முட்டைகளை 850 முதல் 900 ரூபாய் வரை குறைந்த விலைக்கு கொள்முதல் செய்கின்றனர். தமிழக அரசு, வேளாண் துறை, மாவட்ட நிர்வாகம் ஆகியவை போர்க்கால அடிப்படையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை திறந்து விளைபொருளுக்கு நியாயமான விலை கிடைக்க செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் போடி மற்றும் தேவாரம் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் வாழை சாகுபடி செய்யப்படுகிறது. இவை ஆண்டிப்பட்டி, தேனி, வத்தலகுண்டு மார்க்கெட்டுக்கு விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்படுகிறது. ஆடி மாதம் துவங்கியதால் முகூர்த்த நாட்கள் இல்லை. இதனால் வாழை இலைகளின் தேவை குறைந்துள்ளது. கடந்த சில வாரங்களில் 180 முதல் 200 இலைகள் கொண்ட கட்டு 1,000 ரூபாய் வரை விலை போனது. தற்போது ரூபாய் 150 முதல் 200 ரூபாய் வரையே விற்கப்படுகிறது. இதுகுறித்து வாழை விவசாயிகள் கூறுகையில், தொடர் காற்று மற்றும் அவ்வப்போது மழை பெய்வதால் வாழை இலைகள் சேதமடைந்தும் சுப விசேஷங்கள் இல்லாததாலும் வாழை இலையின் தேவை குறைந்துள்ளதாகவும், ஆவணி பிறக்கும் வரை மேலும் குறைய வாய்ப்புள்ளதால் செலவை கூட ஈடுகட்ட முடியாத நிலை ஏற்படுவதாக வாழை விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியில் 2 மாதங்களுக்கு பிறகு 100 நாள் வேலை திட்ட பணிகள் துவங்கியுள்ளது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் கிராம ஊராட்சிகளில் வசிக்கும் ஏழை கூலி தொழிலாளர்களுக்கு
ஆண்டுக்கு 100 நாள் வேலை வழங்கப்பட்டு அதற்கான ஊதியம் அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுகிறது. கொரோனா அச்சுறுத்தலால் கடந்த 2 மாதமாக வேலை நிறுத்தி வைக்கப்பட்டது. இதனால் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் வெகுவாக பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் 33 கிராம ஊராட்சிகளில் 100 நாள் வேலை திட்டப் பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஆனால் பல நேரங்களில் மனித சக்திக்கு பதிலாக இயந்திரங்களை கொண்டு 100 நாள் பணிகள் செய்யப்பட்டு வருகிறது. இதனால் கொரோனாவால் வேலை இழந்த மக்களுக்கு தொடர்ந்து வேலை கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை சந்தைப்பேட்டை நகராட்சி நடுநிலைப்பள்ளியில் தற்காப்பு கலை பயிற்சியாளர் சேது கார்த்திகேயன் என்பவர் தனது மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோருக்கு அரசின் விதிமுறைகளை பின்பற்றி கராத்தே, டேக்வாண்டோ, சிலம்பம் உள்ளிட்ட தற்காப்பு கலைகளை கற்றுக் கொடுத்து வருகிறார். இதில் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்று தற்காப்பு கலைகளை கற்க தொடங்கியுள்ளனர். பொது முடக்கத்தால் முடங்கி கிடந்த தங்களுக்கு இந்த பயிற்சி வகுப்புகள் மனதிற்கும் உடலுக்கும் புத்துணர்வை அளித்துள்ளதாக மாணவ மாணவிகள் கூறுகின்றனர். நாங்கள் வீட்டில் சும்மா கேம் விளாண்டுட்டு டிவி பார்த்துட்டு அப்படியே சும்மா சோம்பேறியாகவே ஆயிட்டோம். அதனால கொஞ்ச நாள் நல்லா வெளில வந்து இந்த மாதிரி கலைகள்லாம் கற்றுக்கிட்டு அது பெண்களாக இருக்கனால இந்த வீரமும் தேவையில்லை, அது இப்போ இருக்கிற சூழ்நிலையில ரொம்ப தேவை. அதனால நாங்கள் கற்றுக்கிட்டு இந்த டைமும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் வந்து சிலம்பம் கற்றுக்குறோம், மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்குறோம், பாக்ஸிங் கற்றுக்குறோம், இது மாதிரி டேக்வாண்டோ கற்றுக்குறோம். தனித்தனியாக இல்லாமல் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக கற்றுக்குறோம். மயிலாடும்பாறை அகழாய்வில் 2500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வாள் மற்றும் மண்பானை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அடுத்த தொகரப்பள்ளி அருகே உள்ள மயிலாடும்பாறையில் தமிழ்நாடு தொல்லியல் துறை சார்பில் நடைபெற்ற அகழாய்வில் கற்காலத்தைச் சேர்ந்த 70 சென்டிமீட்டர் நீளமுள்ள இரும்பு வாள் மற்றும் 50 சென்டிமீட்டர் உள்ள மண்பானை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மண்பானை 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கும் என கூறும் அகழாய்வு இயக்குநர் சக்திவேல், அகழாய்வில் கிடைக்கப்பெற்ற பொருட்களை பரிசோதனை செய்து அங்கு வாழ்ந்த மக்களின் வாழ்வியல் முறை கண்டறியப்பட உள்ளதாக தெரிவித்தார். ட்ரையத்லான் உலக சாம்பியன் வினோலி ராமலிங்கத்தின் உருவத்தை ரூபிக் கியூப் வைத்து 8 மணி நேரத்தில் உருவாக்கி சாதனை படைத்துள்ளார் 8 வயது சிறுமி. 8 சுபாஷ் சந்திரபோஸ் மீனாட்சி தம்பதியினரின் மகள் பிரிஷா 8 சிறுமி கடந்த 2 வருடங்களாக ரூபிக் கியூப் விளையாட்டை பயிற்சி செய்து வருகிறார். பெற்றோரின் ஊக்குவிப்பால் சாதனை படைக்க வேண்டும் என விரும்பிய பிரிஷா அதன் முன்னோட்டமாக ட்ரையத்லான் விளையாட்டில் உலக சாம்பியன் பட்டத்தை வென்ற பெண் சாதனையாளரான வினோலி ராமலிங்கத்தின் உருவப்படத்தை ரூபிக் கியூப் மூலம் உருவாக்கி சாதனை படைத்துள்ளார். 6.5 உயரம், 5.5 அகலம் கொண்ட இந்த உருவப்படத்தை 955 கியூபுகளை கொண்டு 8 மணி நேர தொடர் முயற்சியால் உருவாக்கியுள்ளார் சிறுமி பிரிஷா. இந்த சாதனை நிகழ்ச்சியில் வினோலி ராமலிங்கம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறுமியை வெகுவாக பாராட்டினார். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதிக்கு உட்பட்ட பெண்ணை கிராமத்தைச் சேர்ந்த 6 பழங்குடியின மாணவிகள் முதல் முறையாக 11ஆம் வகுப்பில் சேரவுள்ளனர். இது தொடர்பான செய்தி வெளியானதால் கோத்தகிரி பகுதியைச் சேர்ந்த அகில இந்திய நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் சட்ட உரிமைகள் அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள் மாணவிகளின் கல்விக்கு உதவ முன்வந்துள்ளனர். அதன்படி 6 மாணவிகளுக்கும் அடுத்த ஓராண்டிற்கு கல்வி பயில தேவையான பள்ளி சீருடை, காலணி, நோட்டு, புத்தகங்கள், குடை உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை மாணவிகளின் கிராமத்திற்கே சென்று அவர்களிடம் வழங்கினர். சத்தீஸ்கர் கேஜிஎஃப் மும்பை, உத்தரப்பிரதேஷ் மேனுஃபேக்சர் கேரளா, மும்பை அரபிக் கண்ட்ரி தான், கேரளாலேருந்து வரும், தூத்துக்குடி தமிழ்நாடு, குஜராத், கோலாலம்பூர் அமெரிக்காவா, கர்நாடகா, கர்நாடகா.
கிருஷ்ணகிரி நகராட்சிக்கு உட்பட்ட குப்பம் சாலை, பழையப்பேட்டை, லண்டன்பேட்டை, புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நாய்களின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. நாய்கள் கூட்டமாக சாலைகளில் திரிவதால் சாலைகளில் செல்பவர்கள், இருசக்கர வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். சாலைகளில் நடந்து செல்பவர்களை நாய்கள் கடித்து விடுவதால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். இதுகுறித்து சமூக ஆர்வலர்கள் கூறுகையில், கடந்த சில மாதங்களாக தெருநாய்களின் எண்ணிக்கை அதிகரித்து உள்ளது எனவும், நாய்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தி நாய்களை பிடிக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் நகர் பகுதிகளில் தினம்தோறும் வெளியேறும் சுமார் 50 டன் குப்பைகளை நகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் தரம் பிரிக்கப்பட்டு உரம் மற்றும் கால்நடை உணவு மற்றும் ஆலைகளுக்கான மூலப்பொருளாக மறுசுழற்சி செய்யப்பட்டு வருகிறது. இந்த செயலுக்கு சமூக ஆர்வலர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். சூப்பர் மார்க்கெட்டுகள், மருந்து கடைகள் மற்றும் மருத்துவமனைகள், பால் விற்பனை நிலையங்கள், செல்போன் கடைகள், கணினி விற்பனை மற்றும் பழுது நீக்கும் கடைகள், அழகு சாதன பொருட்கள் விற்கும் கடைகள் உள்ளிட்ட வியாபார ஸ்தலங்கள் மற்றும் வீடுகளில் இருந்து தினமும் மக்கும் குப்பைகள் மற்றும் மறுசுழற்சிக்கான கழிவுகள் என சுமார் 50 டன் வரை நகராட்சி நிர்வாகத்தினர் சேகரிக்கின்றனர். இவ்வாறு சேகரிக்கப்படும் பிரிக்கப்படாத குப்பைகள் ஊருக்கு வெளியே அழகாபுரி அடுத்துள்ள நகராட்சி உரக்கிடங்கில் சேகரிக்கப்பட்டு வந்தது. அங்கு இறைச்சி மற்றும் மீன் கழிவுகள் பயோ மெத்தனைசேஷன் முறைப்படி எரிவாயு தயாரிக்கப்பட்டு அதன் மூலம் மின்சாரம் தயாரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் 10 மெட்ரிக் டன் திறனுடைய நுண் உர செயலாக்க மையம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும், இந்த மையங்கள் அனைத்தும் முழுமையாக செயல் வடிவத்திற்கு வரும் பட்சத்தில் குப்பைகளில்லா நகரமாக ராஜபாளையம் விளங்கும் எனவும் நகராட்சி ஆணையர் சுந்தராமல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். டெய்லி டன் வந்து இங்கே 5 டன் கெப்பாசிட்டி வருது. அந்த 5 டன் கெப்பாசிட்டியும் வந்து இவங்க அரைச்சி இந்த ஷெட்டிங் மிஷினை அரைச்சிட்டு இங்கே போடுவாங்க. இந்த தொட்டியில் வந்து மொத்தம் வந்து 14 தொட்டி இருக்குங்க. 14 ஒரு மந்த்துக்கு இது போதும். அது நம்ம வந்து இப்போ வந்து ஃபாஸ்ட்டாக வந்து இதை மகிழ்ச்சி நார்மலாக மக்கறதுக்கு வந்து 45 நாள் தேவை. இங்கே வந்து நம்ம வந்து இஎம் சொல்யூஷன் தெளிக்கிறோம். இஎம் சொல்யூஷன் தெளிக்கிறதுனால வந்து இது வந்து 30 நாளுக்குள்ளேயும் மகிடுது. மக்கன உரத்தை வந்து விவசாயிங்க வந்து அப்படியே டைரெக்டாக கொண்டு போகலாம். இல்லை அவங்களுக்கு வந்து பொடியாக வேணும், எங்களுக்கு உரம் மாதிரி வேணும், நல்லா தூளாக வேணும்னு கேட்டிங்கன்னா அவங்க எந்த மாடலை கேட்கலாம், ரொம்ப பவுடர் மாடல் கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மிஷின் இங்கே இருக்குது, அதில் போட்டு அரைச்சி கொடுத்துறோம். ரெண்டாவது வந்து இங்கே ரிசோர்ஸ் ரெக்கவரி சென்டர் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதில் வந்து இங்கே வந்து அதாவது மக்கற வேஸ்ட்டை இங்கே எடுத்துன்னு தட்டுவாங்க. மக்காத வேஸ்ட்டை வந்து மொத்தமாக அங்கே எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு அதை வந்து செப்பல் தனியாக, கண்ணாடி பாட்டில் தனியாக, பிளாஸ்டிக் தனியாக போட்டு பிரிச்சுருவாங்க. பிரிச்சுட்டு அதில் வந்து என்னென்ன சேல் ஆகுமோ அந்த கம்பெனி சொல்ல டைப் பண்ணிடும். ரெண்டாவது இங்கே இளநீ கூடு மொத்தமாக எடுத்து வந்து அந்த இளநீ விற்கிறவங்களே, இளநீ கூடு விற்கிறவங்களே இங்கே எடுத்து வந்து கொட்டிடுவாங்க. கொட்டிட்டாங்கன்னா அதை வந்து செங்கல் சூளைக்காரங்க வந்து வீக்லி ஒரு தடவையோ இல்லை 2 தடவையோ வந்து அவங்களுக்கு எப்போ தேவையோ இங்கே எடுத்து வந்து மொத்தமாக அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ வந்து இங்கே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து இங்கே இருக்க குப்பையை வந்து அவங்கவுங்களே பிரித்து நகராட்சியில் வந்து கொஞ்சம் சிறப்பாக இங்கே வந்து நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. புதுக்கோட்டை நகர பகுதிக்குட்பட்ட காமராஜபுரம் 10ஆம் வீதியைச் சேர்ந்த ராஜா ரம்யா தம்பதியின் 2வது குழந்தையான ரக்ஷன்யா பிறந்து 6 மாதத்தில் முதுகு தண்டவனம் வளைந்து காணப்பட்டதால் பெங்களூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். அங்கு குழந்தை ரக்ஷன்யாவை பரிசோதித்த மருத்துவர்கள் மீகோ போலீஸ் ஆக்ரேடு என்ற வினோதமான மரபணு குறைபாடு நோயால் பாதிக்கப்பட்டதை உறுதி செய்து இந்த நோயிலிருந்து குணமடைய எலும்பு மஜ்ஜை மாற்று சிகிச்சை செய்ய வேண்டும் என்றும், அதுவும் 2.5 வயதுக்குள் செய்ய வேண்டும், அதற்கு 38 லட்சம் ரூபாய் வரை செலவாகும் என்றும் கூறியுள்ளனர். இந்நிலையில் உதவி கேட்டு தமிழக முதல்வரை சந்திக்க முயன்றும் முடியாத நிலையில் தங்கள் குழந்தையின் உயிர்காக்க தமிழக முதல்வரும் அரசும் உதவ முன்வர வேண்டும் என அக்குழந்தையின் பெற்றோர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். அங்க வந்து பாப்பாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட், இந்த எம்பிஎஸ்க்கு ஃபர்ஸ்ட் நாங்க பாப்பாவை தான் பண்ண போறோம்னு சொல்லுவோம். பயந்துட்டு பெங்களூர்ல நிறைய பேருக்கு இதே பிரச்சனைக்கு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பெங்களூருக்கு போனோம். அங்கே வந்து 38 லட்சம் செலவாகும்னு சொல்றாங்க. இதனால இவ்வளவு எங்களால் பெரட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இந்த முதுகு தண்டில் ஆப்ரேஷன் பண்ணி எங்கள்கிட்ட இருந்தது எல்லாத்தையுமே செலவு பண்ணி ஆப்ரேஷன் பண்ணிட்டோம். இப்போ எதுவும் கிடையாது அப்படின்றனால தான் நாங்கள் அரசாங்கத்துக்கிட்ட உதவி கேட்குறோம். இது 3 அல்லது 4 குழந்தைகளுக்கு வரும். தாய் மற்றும் தந்தையோட மரபணுக்கள் மூலமாக குழந்தைக்கு வரக்கூடியது. ஸோ இது உடம்புல என்ன பண்ணோன்னா, நம்மளோட மனித செல்லுக்குள்ளார இருக்கிற லைசோசோமல் என்சைம்ஸ், அந்த என்சைம் பற்றாக்குறையினால் வர்றது. ஸோ அந்த என்சைம் பற்றாக்குறை வந்துருச்சு அப்படிங்கும்போது நமக்கு எலும்பு குறைபாடுகள், முதுகு தண்டுவட குறைபாடுகள், கண்ணில் பிரச்சனை, காதில் பிரச்சனை, மேற்கொண்டு கல்லீரல் மண்ணீரல் வீக்கம், இந்த மாதிரி எல்லா விதமான அறிகுறிகளையும் ஏற்படுத்தும்.
ஆண்டுதோறும் ஜூலை மாதத்தில் பவானி சாகர் அணையிலிருந்து காலிங்கராயன் வாய்க்கால் பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பது வழக்கம். இந்த ஆண்டு அணையில் போதிய தண்ணீர் இருப்பு உள்ளதால் காலிங்கராயன் வாய்க்கால் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க ஈரோடு மாவட்ட நிர்வாகம் சார்பில் அரசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இன்றைய நிலவரப்படி பவானி சாகர் அணை நீர்மட்டம் 95.89 அடியாகவும் நீர் இருப்பு 25.6 டிஎம்சியாகவும் உள்ளது. அணையில் போதிய தண்ணீர் இருப்பு உள்ளதால் தண்ணீர் திறப்புக்கான அரசாணை வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காலிங்கராயன் வாய்க்கால் பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பதன் மூலம் ஈரோடு மாவட்டத்தில் 15,743 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். மேலும் இன்று காலை நிலவரப்படி பவானி சாகர் அணைக்கு நீர்வரத்து 4,492 கனஅடியாக உள்ளது. அணையிலிருந்து பாசனம் மற்றும் குடிநீர் தேவைக்காக பவானி ஆற்றில் 600 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. திருச்சி மாநகரத்தில் ரோந்து பணிகள், குற்றச்சம்பவங்கள் நிகழ்விடம், சட்டம் ஒழுங்கு பாதிப்பு ஏற்படும் பகுதிகளுக்கு செல்லும் காவலர்கள் முதற்கட்ட ஆதாரங்களை திரட்டுவதில் சிரமங்கள் இருந்தன. இதையடுத்து காவல்துறையை நவீனப்படுத்தும் நோக்கில் காவலர்களுக்கு கையடக்க கேமராக்கள் வழங்கப்பட்டுள்ளன. ஒரு காவல் நிலையத்திற்கு 3 என மாநகரத்தில் மொத்தம் 42 கையடக்க கேமராக்கள் வழங்கப்பட்டுள்ளன. காவலர்கள் சட்டையில் அணிந்து கொள்ளும் வகையில் உள்ள இந்த கேமரா புல் HD வீடியோ தொழில்நுட்பம் கொண்டது. கூகுள் கிளவுட் மெமரி மூலம் வீடியோ பதிவுகள் சேமிக்கும் வசதி இருப்பதால் தேவைப்படும் நேரத்தில் இணையம் அல்லது செல்போன் செயலி வழியாக ஏற்கனவே பதிவான வீடியோ காட்சிகளை மீண்டும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இக்கேமராவில் இரவு நேரத்திலும் பதிவு செய்யும் வசதி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் குறிஞ்சி நகரைச் சேர்ந்தவர் ஷேக் முகமது. லாரி ஓட்டுநரான இவர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் மனைவி மகன்கள் பிரிந்து சென்றதாகவும், உடல்நிலை குறைவால் சிரமப்பட்டு வரும் தன்னை பராமரிக்க ஆள் இல்லாத காரணத்தால் தன் குடும்பத்துடன் சேர்த்து வைக்க வேண்டும் என கூறி விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பு மண்ணெண்ணையை ஊற்றி தற்கொலை முயற்சி மேற்கொண்டார். அங்கிருந்த காவலர்கள் அவரை மீட்டு விசாரித்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் ஒன்றியத்தில் உள்ள பொட்டியாபுரம் கிராமத்தில் உள்ள அரண்மனைக்காடு பகுதியில் சுமார் 60,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டியதிலிருந்து தற்போது வரை கிராம மக்களுக்கு பயன்பாடின்றி வெறும் காட்சிப் பொருளாகவே உள்ளது. சுமார் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிற்கு ஆழ்குழாய் கிணறு, மின் மோட்டார் மற்றும் குழாய் இணைப்புகள் வழங்கப்படவில்லை. இந்த தொட்டிக்கு காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தில் குடிநீர் வழங்க குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் தயாராக இருந்தும் ஓமலூர் ஒன்றிய அதிகாரிகள் குடிநீர் கொண்டு செல்லும் பைப் லைன் அமைக்க நடவடிக்கை எடுக்காமல் உள்ளனர். இதுகுறித்து ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் கூறும்போது புதிய பைப் லைன் அமைக்க சிறப்பு நிதி கோரப்பட்டுள்ளதாகவும் ஒன்றிய குழுவின் ஒப்புதல் பெற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தனர். திருச்சி மாநகரில் உள்ள மாதவ பெருமாள் கோவில், பிச்சாண்டார் கோவில், முத்தரசநல்லூர், மிளகுப்பாறை, மருதாண்டக்குறிச்சி, மல்லையம்பத்து உள்ளிட்ட 19 மேற்பட்ட ஊராட்சிகளில் உள்ள 150 ஏக்கருக்கு மேலான பகுதிகள் மாநகராட்சியாக விரிவாக்கம் செய்யப்படும் என்றும் அதற்கான பணிகள் தொடங்கும் என மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் தங்களுடைய பகுதியை ஊராட்சியிலிருந்து மாநகராட்சியாக தரம் உயர்த்த வேண்டாம் என கூறி 10 மேற்பட்ட ஊராட்சிகளைச் சேர்ந்த 1,000 மேற்பட்ட மக்கள் திருச்சி மாநகராட்சி அலுவலகம் முன்பு திரண்டு போராட்டம் நடத்தினர். இதுகுறித்து பேசிய அப்பகுதி மக்கள் தங்களுடைய பகுதிகளை மாநகராட்சியாக மாற்றினால் அதிகம் வரி கட்ட வேண்டும், 100 திட்டத்தை நம்பி வேலை செய்யும் தங்களுக்கு 100 வேலை திட்டம் பறிபோகும், இலவச ஆடு மாடுகள் கிடைக்காது, கிராம திட்டத்தின் கீழ் வீடுகள் கட்ட இயலாது, பல்வேறு சலுகைகள் பறிபோகும் என கூறி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆந்திர மாநிலத்தில் தொடர் கனமழையால் ஏரியின் தடுப்பு உடைந்து பட்டியில் இருந்த 500 செம்மறி ஆடுகள் நீரில் அடித்து செல்லப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அனந்தபுர் மாவட்டத்தில் தொடர் கனமழை காரணமாக நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. இந்நிலையில் பாப்பண்ணையா ஏரி அருகில் பட்டி அமைத்து வீர நாகப்பா என்பவர் வளர்த்து வந்த 500 செம்மறி ஆடுகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. மதுரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் மனுக்களுடன் காலை முதல் நீண்ட வரிசையில் ஆட்சியர் அலுவலகம் முன் காத்திருந்தனர். அப்போது வந்த ஆட்சியர் அனிஷேகர் மனு அளிக்க காத்திருந்த மக்களை நேரில் சந்தித்து அவர்களிடம் குறைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற்றுக் கொண்டார்.
அரியலூர் நகரின் புறவழிச்சாலையில் ரவுத்தன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கிராம மக்கள் பயன்படுத்தி வந்த சாலையில் தற்பொழுது புறவழிச்சாலை அகலப்படுத்தும் பணி வேலை நடைபெற்று வருகிறது. இதனால் சென்டர் மீடியன் தடுப்புச் சுவர் வைப்பதால் தங்கள் கிராமத்திற்கு செல்லும் பாதைக்கு வழியில்லை என்பதால் ரவுண்டானா அமைக்க வேண்டும் எனவும் பாதை அமைத்து கொடுக்க வேண்டும் எனவும் பேரிகார்டை வைத்து சாலையை மறித்து மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோவை வனச்சரகத்தின் ஐஓபி காலனி மருதமலை கீழ்ப்பகுதி உள்ளிட்ட பகுதிகளில் யானைகள் கூட்டமாக குட்டியுடன் நடமாடியது தெரியவந்துள்ளது. எனவே பொதுமக்கள், விவசாயிகள், செங்கல் சூளை தொழிலாளர்கள் கவனமுடன் இருக்க வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து வனத்துறையினர் தெரிவிக்கையில், கோவை புறநகர பகுதிகளில் அதிகாலை மற்றும் இரவு நேரங்களில் பொதுமக்கள் வெளிவருவதை தவிர்த்து மிகவும் கவனத்துடன் இருக்கவும், இரவு நேரங்களில் இருசக்கர வாகனங்களில் பயணிப்பதை தவிர்க்கவும் அறிவுறுத்தியுள்ளனர். இங்குள்ள ஏழை மாணவர்கள், அரசு பள்ளியில் படிப்பவர்கள் எப்படி இந்த நீட் தேர்வில் வெற்றி பெற முடியும்? அரசு ஒரே ரேஷன் கார்டு, ஒரே ஜிஎஸ்டி என்ற முறையில் பிளஸ் டூ சப்ஜெக்டையே நீட் சப்ஜெக்டாக அகில இந்திய அளவில் கற்பித்தால் நீட் என்பது ஏழை மக்களுக்கும் உதவும். பள்ளி கல்வியில் இரண்டாவது இடத்தில் இருக்கும்போது நம்ம மாணவர்கள் நிச்சயமாக போட்டியில் வெல்வார்கள். அதுபோக நீட்டு தேவையில்லை என்றால் டிஎன்பிஎஸ்சி, டெட்டு, யூபிஎஸ்சி போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளை ரத்து செய்வதாக இருந்தால் நீட்டை ரத்து செய்யலாம். நமக்கு தேவை போட்டி, மாணவர்கள் வந்து ஊக்குவிக்கணும், அதனால் நீட்டு கண்டிப்பாக தேவை. நீட் தேர்வு வந்து முற்றிலும் ரத்து செய்யணும். ஏன்னா வந்து சிபிஎஸ்சி சிலபஸில் படித்த மாணவர்கள் பார்த்திங்கன்னா வந்து நீட் தேர்வை வந்து ஈஸியாக எதிர்கொள்ளலாம். ஆனால் வந்து ஸ்டேட் போர்டில் படித்த மாணவர்கள் வந்து நீட் தேர்வை எழுதுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நீட் தேர்வை வந்து முற்றிலும் வந்து தமிழ்நாட்டில் ஒழிக்கணும். முன்னால் உள்ள காலத்தில் போல் ஏழை எளிய மாணவர்கள் கூட மருத்துவக் கல்லூரிகளில் சேருவதற்கு வாய்ப்பும், மருத்துவக் கல்லூரிகளில் முதலிடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். அதனால் நீட் தேர்வு முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும். கண்டிப்பாக வந்து நீட்டும் இல்லை வந்து ஜேஇயும் வந்து தேவையில்லை, அப்படி வைக்கணும். பழைய மாணவர்கள் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தரணும். நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும் அந்த எக்ஸாம்ஸை வச்சுட்டு போயிடுங்க. கொரோனா காலகட்டத்தில் ஊரடங்கு போடப்பட்டதால் மாற்றுத்திறனாளிகள் வாகனங்களில் இசையுடன் கூடிய கானா பாடல்கள் அரியலூர் நகருக்குள் கேட்க முடியாத சூழ்நிலை இருந்தது. தற்போது கொரோனா தளர்வுகள் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் மாற்றுத்திறனாளிகள் வாகனங்களில் இல்லாமல் நவீன முறையில் டிராலி ஸ்பீக்கர் மூலம் பாடலின் இசை மற்றும் மெட்டை ஒலிக்கவிட்டு அதனை நகரில் இருக்கும் முக்கிய சாலைகளில் இழுத்துக் கொண்டு மைக்கின் மூலம் கானா பாடலை ஒலிக்கச் செய்து மக்களை மகிழ்வித்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் வாழைத்தோட்டம் பகுதியில் வனத்துறையால் கிராலில் வைத்து பராமரிக்கப்பட்டு வரும் ரிவால்டோ யானையை சாஃப்ட் ரிலீஸ் முறை மூலம் வனப்பகுதியில் விட வனத்துறை முடிவெடுத்துள்ளது. சாஃப்ட் ரிலீஸ் முறையில் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதிக்கு உட்பட்ட அபயாரண்யம் வனப்பகுதியில் 2 ஹெக்டேர் வனநிலம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 2 ஹெக்டேர் வனப்பகுதியை சுற்றி சோலார் வேலி அமைக்கப்பட்டு யானையை விட வனத்துறையினர் முடிவு செய்துள்ளனர். புதுக்கோட்டை உழவர் சந்தையை மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமு பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது வியாபாரத்தில் ஈடுபடும் விவசாயிகளிடம் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர், விவசாயிகள் இன்றி உழவர் சந்தையில் வியாபாரிகள் கடை நடத்துகிறார்களா என்பதை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், உழவர் சந்தையில் கழிவறை உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். கோவை மாநகராட்சி பகுதியில் உள்ள 33 மையங்களில் தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. இதற்காக காலையிலிருந்து மையங்களில் காத்திருந்த பொதுமக்கள் டோக்கன்களை பெற்று சென்றனர். சில டோக்கன்கள் கிடைக்காமல் திரும்பிச் செல்லும் சூழலும் ஏற்பட்டது. மேலும் வெகுநேரம் காத்திருந்து தடுப்பூசி போடப்படுவதால் பணிக்கு செல்வோர் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாவதாக கூறுகின்றனர். இதனால் தடுப்பூசி எண்ணிக்கையை அதிகப்படுத்தினால் மட்டுமே தங்களது பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் என பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். முன்கள பணியாளர்களாக அறிவிக்கப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் கார் ஓட்டுநர்களுக்கு தஞ்சை புதிய பேருந்து நிலையம் அருகில் சிறப்பு தடுப்பூசி முகாமை மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், பொதுமக்களுடன் நேரடி தொடர்புடைய ஆட்டோ கார் ஓட்டுநர்கள்
கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வர வேண்டும் எனவும் வாகனத்தில் வருபவர்கள் தடுப்பூசி போட்டிருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என தஞ்சை மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் தெரிவித்தார். தேனி மாவட்டம் போடிநகர் காவல் நிலையத்தில் பிளக்ஸ் பேனர் வைப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழிகாட்டுதலின்படி பிளக்ஸ் பேனர் வைக்க வேண்டும் என்றும் நகராட்சி மற்றும் காவல்துறையினரின் அனுமதி பெற்று பிளக்ஸ் பேனர் வைக்க வேண்டும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் விதிகளை மீறி பிளக்ஸ் பேனர்கள் வைப்போர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் காவல்துறையினர் சார்பாக எச்சரிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் கொரோனா தொற்றால் மூடப்பட்டிருந்த உழவர் சந்தைகளை மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் மாவட்டம் முழுவதும் திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. அதன்படி செய்யாறில் சட்டமன்ற உறுப்பினர் ஜோதி உழவர் சந்தையை துவக்கி வைத்தார். கரூரைச் சேர்ந்த பெற்றோர் உறவினர் இல்லாத 20 வயது பெண்ணுக்கு கீழே விழுந்து அடிபட்டதில் வாய் கைகள் இயங்க முடியாமல் உள்ளது. இதுகுறித்து செய்தி வெளியான நிலையில் கரூர் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் பாதிக்கப்பட்ட பெண்ணின் சிகிச்சைக்கு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார்.